தாவேக்காவுக்கான அழைப்பாக அதை நாங்கள் எடுத்துக்க முடியாது நாங்கள் தனித்து தான் களமிறங்க போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சொல்லி சொல்லுது எடப்பாடி ஒரு பக்கம் அழைப்பு விடுத்திருக்காரு இது யாருக்கான அழைப்புனே தெரியல அப்படின்னு சொல்லி மதுக்கூர் ராமலிங்கம் குறிப்பிட்றாரு இதை எப்படி எடுத்துக்கிறது யாருக்கான அழைப்பு இது ரவீந்திரன் சார் நீங்கள் சொல்லுங்களேன் சார் இது ஏற்கனவே இருந்த பொசிஷனில் எந்த மாற்றமும் இல்லை நான்கு முனை போட்டி நடந்தது திமுக அணி பெரிய வெற்றி பெற்றாங்க ரெண்டாவது இடத்துல அண்ணா திமுக அணி வந்தாங்க மூணாவது என்டிஏ நாலாவது நாம் தமிழர் கட்சி இந்த இருந்து எந்த மாற்றமும் இதுவரை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை என்டிஏக்குள்ளே இருந்து பாமக அவங்க என்டிஏ கேண்டிடேட்டை வட்டு அன்புமணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அனுமதி கொடுத்ததே அவங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அவங்கள வந்து நம்ம சலனப்படுறாங்கன்னு சொல்லதுக்கு இல்லை அதே வேளையில் தேமுதிகவும் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க ரெண்டு கட்சிங்கிறதுனால சில ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் அவங்க பாஜகவின் நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் கூட இந்த அணியில் இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க திமுக அணியில் எல்லாருமே கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு கலந்துக்கிறாங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை வெற்றி அச்சாரம்னு கலைஞரோ புரட்சி தலைவியோ புரட்சித் தலைவரோ சொல்லாத ஒரு அங்கீகாரத்தை கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய மரியாதையை கொடுத்து அந்த ஜோதிபாஸ் மாதிரிப்பட்ட ஒரு அங்கீகார ஒரு ஜோதிபாசோட செயல்பாடு மாதிரி ஒரு அங்கீகாரத்தை கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு அதை மற்றவங்களும் ஏற்றுக்கிறாங்க மதுகு ராமலிங்கம் அவர் சொன்ன மாதிரி மற்றவங்களும் அதை ஏற்றுக்கொண்டுடைய தன்மையில் அது இன்டாக்டாக தான் அவங்க இருக்கிறாங்க நாம் தமிழர் சீமான் கலந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி போவார் போவார்னு சொன்னாங்க இல்லை கூட்டணி போக மாட்டார் அவர் தனித்துதான்னு போவார் அவர் ஓட்டோட தன்மை அதுதான் தனிச்சு நின்று தான் ஆகணுங்கிற கருத்தை நாம் சொன்னோம் அதே மாதிரி இருபத்தி நாலேயும் தனிச்சு நின்று பலரும் ரெண்டு சதவீதம் நாலு சதவீதன்னு சொல்லும்போது இல்லை எல்லாரும் எழுத்து நிற்கிறதுக்கு ஒரு பேக்கிங் இருக்குது எட்டு சதவீதம் வந்தார் இப்போமும் அவர் அதே பாணியில் எல்லாரும் ஏற்று தான் தனக்கு பலன் அளிக்குங்கிறன்னு அவரும் தனிச்சுங்கிறத சொல்லிட்டாப்புல இதுதான் இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸ்கோ பொசிஷன் இதிலருந்து எதுவுமே மாற்றம் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது அதிமுகவைுத்தரையில் அவங்க ஒரு ச விஜயுடைய மாநாட்டுக்கு பிறகு அதிமுகவுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் வேகம் எடுத்த மாதிரி தெரியுது விஜய் மாநாடு அதிமுக செயல்பாடுங்கிறது சோதர ஜெகதீஸ்வரன் சொன்னது நாங்கள் தனிச்சு போட்டிட்டு வெல்வோம் கூட்டணி அதில் தான் அந்த கமா வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ சீமான் சொல்கிற மாதிரி கிறிஸ்டல் கிளியராக சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த கமா வச்சிருக்க தான் ஒரு சிறு குழப்பத்தை ஏற்படுத்துது என்றாலும் அவங்க அவங்கள பிரைமரி போர்ஸாக பொசிஷன் பண்ணும் போது தலைமைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த தலைமை எப்படி அதிமுக ஏற்றுக்கும் அப்படின்னு எடுத்து அவங்க பிரைமரி போல்ஸா அவங்களை ஏற்று ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நம்ம சபார்டினேட் போல்ஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது குழப்பந்தான் நாங்கள் ஜெயிப்போம் கூட வந்தால்ங்கிறது குழப்பமான ஒரு ஸ்டேட் தான் இது நாளைக்கு நாளைக்கு மாற்றுறதுக்கு ஒரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக கூட இதை எடுக்கலாம் கிளியர் கட்டாக இதோட நின்றுட்டோம்னா கமா போடாமல் நின்று இருப்பாங்கன்னா அந்த இடத்துல அவங்க தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம் பட் பிரைமரி போல்ஸ்ங்கிறத அவங்க எம்பசிஸ் பண்ணும்போது சபார்டினேட்டாக அவங்க போவாங்கன்னு அவங்கள நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ண முடியாது அப் அவர் விஜய் விஜய் மாநாட்டில் சொல்லிட்டார் இதை தாண்டி அவங்க மாற்றம் ஏதாவது வரணும்னா விஜய் தான் அதை சொல்லணும் இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பல நிரூபித்த நான்கு கட்சிகளும் நான்கு தரப்பும் ஸ்டேட்டஸ்கோ இருக்காங்க பல நிரூபிக்காத என்ன பலன்னு தெரியாத விஜயும் நாங்கள் பிரைமரியாக தான் போகணும்னு சொல்றாரு அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான் உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சிவாஜி கணேசன் கையில் வராத ஓட்டை அவர் எப்படி ஜானகி ஜானகம்மையாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இந்த ஐந்து மனை போட்டி இருக்கும்னு என்னோட கருத்தாக பதிவு இல்லை இப்போ அதிமுகவுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடுச்சு அப்படி எடுத்துக்கலாமா அதை அதிமுக செயல்பாடு வந்து ரெண்டாவது இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதிமுக ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது பாராளுமன்றம் அவங்களுக்கு பெரிய முக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது சட்டமன்ற தேர்தலில் அவங்க செயல்பாடுகளை அதிகரிப்பது இயல்பான ஒன்று தான் கமிட்டி போட்டு எல்லாம் பார்க்குறது தோல்விக்கு காரணங்களை ஆராய்வது அடுத்து என்ன செய்யறதுங்கிறத அவங்க அவங்க முன்னெடுத்துட்டு தான் போவாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்கனைசர்னு சொல்லும்போது ஒரு ஆர்கனைசர் பிரைமரி லீடர்ஷிப்பில் இருக்காங்க ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அவர் காட்டத்தான் செய்வார் அதில் போகிறாங்க பட் கூட்டணிங்கிறது ஒரு வழி பாதா இல்லை ஜெகதீஸ் ரெண்டு குறுக்கிட்டாரு ஏன் வந்து நீங்க ஒரு கமா தானே சிக்கல் அப்படின்னு கேட்குறேன் அதாவது நீங்க ரொம்ப தெளிவா அவரும் சொல்றாரு நம்ம வந்து முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி என்பது இந்த அரசியல் காலத்தில் நீங்கள் யார் நீங்க வந்து நம்ம முதல் அறிக்கையில நான் எப்பயுமே சுட்டிக்காட்டி பேசிருக்கீங்க முதல் அறிக்கையிலேயே முதன்மை சக்தியாக நாங்கள் வருவதற்காகத்தான் நாங்கள் இந்த கட்சியை துவங்கியுள்ளோம் மக்கள் சக்தியுடன் இணைந்து முதன்மை சக்தியாக நாங்கள் வருவோம் சொல்லி சொன்னோம் அப்போ எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸ்லையும் அதுதான் அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லப்போ ரவீந்திர போன்றவர்களையும் தொடர்ச்சியை முன்வைச்சிட்டே இருந்தாங்க அப்போ அதற்கான பதில்தான் ரொம்ப தெளிவாக எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸ் முதன்மை சக்தி தான் பிரைமரி ஃபோர்ஸ் தான் டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்ஸியை நம்ம ரொம்ப கான்பிடென்டா நம்ம சொல்றோம் சிங்கிள் மெஜாரிட்டி வின் பண்ணுவாங்க தான் சொல்றோம் ஆனால் இன்னைக்கு அரசியல் சூழல் இங்கே மட்டும் இல்லை இங்கே ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே அரசியல் சூழல் என்பது சில நேரங்களில் கூட்டணிகளுக்கு நோக்கி வர்றாங்க இப்போ நம்ம பிரைமரி ஃபோர்ஸாக வரோம் அப்படிங்கிற பொசிஷன் பொசிஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்துருக்கோம் அங்கே நம்பிக்கையில் தான் பேசுகிறோம் அந்த அளவுக்கு தொட மாநாடு பார்த்தோம் மாநாட்டில் ஒரு பிரமாண்ட மாநாடு பார்த்தோம் அதில் எவ்வளோ மக்கள் வந்தாங்க பார்த்தோம் தொடர்ச்சியாக மக்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிற பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம நோக்கி கட்சிகள் வருவார்களா இல்லை நாளைக்கு இவங்க ஆளுங்கட்சியாக வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை வருவாங்களா வருவார்களா நிச்சயமாக வருவார்கள் ஆப்வியஸாக வருவாங்க அந்த இடத்துல இல்லை இல்லைங்க நாங்கள் அவங்களை சேர்த்துக்க மாட்டோம் நாங்கள் தனிச்சு நின்றோம் இல்லை நாங்கள் உங்களை அறிவணைக்கவும் தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடு தான் இன்னொன்று இல்லாத ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது நீங்கள் நீங்கள் இந்த அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது இல்லாத ஓட்டு தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு தான் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக வந்து மூன்றாவது கட்சியாக வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆளு கட்சியாக வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் திமுக வந்து மார்க்கெட்டில் இடைத்தேர் தான் டெபாசிட்டே இழந்தாங்க நீங்கள் அதுக்கு இப்போ இனிமேல் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க நம்ம சொல்லிட முடியுமா இல்லை வந்து போன என்டிஏ வந்து நானூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் சொன்னாங்க இல்லை நானூறு சீட்டு ஜெயிச்சிருவாங்க ஐநூறு சீட் கூட ஜெயிப்போன்னு சொல்ல முடியுமா இல்லை ஒவ்வொரு தேர்தலுக்கும் இது மாறிக்கொண்டே இருக்கும் இது ஃபிக்ஸட் ஓட்டு வங்கி இந்த ஓட்டு வங்கி தான் இந்த இந்த ஓட்டு வங்கி மாறவே மாறாது அப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தேர்தல் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது குறிக்குது அது நாம் தமிழர் வாக்கு ஜம்பாய் போகலாம் எந்த வாக்கியும் ஜம்பாய் போகலாம் ஆனால் நான் பார்த்த வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டில் தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு கட்சி கண்டஸ்ட் பண்ணி வாக்கு சேதம் எடுத்ததாட்டு தகவல் நாம் ஒரு கட்சி கண்டஸ்ட் பண்ணி அங்கீகாரம் பெற்றதாட்டு தகவல் இருக்குது அந்த அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை தான் நான் சொல்றேன் தவிர கேசியங்களுக்கும் யூகத்துக்கும் போகல தேர்தல் ஆணைய புள்ளிவரப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு சேதம் எதுவும் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிஞ்ச பிறகு அதற்கான வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச முறை தான் அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதங்கிறது தெரியும் அது வரை அது வாக்கு சதவீதம் நிரூபிக்காத ஒரு கட்சிங்கிற என் கருத்துல மாற்றமே இல்லை இது அறிவார்ந்த தமிழ் சமூகம் இதை ஏற்றுக்கொள்வார்கள் சரி வாக்கு வங்கி அதான் சொல்றேன் இவங்க டிஎம்கே கூட வாக்கு வங்கி ஏடிஎம்கே கூட வாக்கு வங்கின்னு சொல்லிட்டா நீங்க தேர்தல் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன் இருபத்தி ஆறுலாம் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் இருபத்தி நாலு வந்திருந்தா நீங்க ப்ரூவ் பண்ணிருப்பீங்க இருபத்தி நாலு முப்பத்தொன்பது கட்சி ஆரம்பிச்சதுமே கேண்டிடேட் போட்டா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்க பல மன்னன் அது தெரியல நீங்க நிக்காதது தவிர நாங்க